வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்காக கோவை தெற்கு தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவரும் நடிகருமா இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தவங்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவங்களோட பிரமாண பத்திரத்துல அவங்களோட சொத்து மதிப்பு வருமானம் இது சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பா இணைச்சு கொடுக்கணும். அந்த வகையில கமலஹாசன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரத்துல அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற விஷயம் இப்ப வெளிவந்திருக்குது. கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலா திரைப்பயணத்துல திரைத்துறையில் நடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட கமலஹாசன் அவர்கள்கிட்ட இப்ப கையிருப்புல 1,51,712 ரூபாய் கையிருப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அவரோட வங்கி கணக்குல 2,43,84,963 ரூபாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் பங்குகள்ல 2,11,11,285 ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் HSBC இன்சூரன்ஸ் கம்பெனியில 2,39,97,783 ரூபாயை முதலீடு பண்ணியிருக்கிறதாவும் இது கூடவே தாங்கிட்ட 98,73,444 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு BMW காரும் அது மட்டும் இல்லாமல் 2,70,66,198 ரூபாய் மதிப்புள்ள ஒரு லெக்சஸ் காரும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வேட்புமனுல தெரிவிச்சிருக்காரு. தாங்கிட்ட எந்த விதமான நகைகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்களோட ஒட்டுமொத்த அசையும் சொத்தோட மதிப்பு 45,09,1,476 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியும் கணக்கிடப்பட்டிருக்குது. இது போக வீடு நிலம்னு சொல்லி அசையா சொத்துக்களோட மதிப்பு 131,84,45,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியும் கமலஹாசன் அவர்கள் அவரோட வேட்புமனுல தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் வங்கி உட்பட நிதி நிறுவனங்களில் 2,70,66,198 ரூபாயும் தனிநபர் கடன் சொல்லி 15,33,00,000 கடனுதவின்னு சொல்லி 49,50,11,010 ரூபாய் கடனாக செலுத்த வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. இது போக லண்டன்ல தனக்கு சொந்தமா ஒரு வீடு ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே மொத்தமாக கணக்கு பண்ணும்போது அசையும் சொத்து அசையா சொத்து இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 176,96,476 ரூபாய் சொத்து மதிப்பு அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இப்ப கணக்கிடப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் அவரோட வேட்புமனு தாக்கல்ல அவரோட பிரமாண பத்திரத்துல அவரோட சொத்து மதிப்பு விவரமா கமலஹாசன் அவர்கள் சமர்ப்பிச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.